வணக்கம். புதுவையில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் உள்ள வீடுகளில் இருந்த பாம்புகளை வனத்துறை ஊழியர்கள் லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்துச் சென்றனர். அம்பேத்கரை காவி சாயம் பூசி அவமதித்த இந்து மக்கள் கட்சியினரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம். ஜனநாயக நாட்டில் குளத்தில் உள்ள அழுக்கை தின்னும் மீன்களாக இந்த குடும்ப ஆட்சி உள்ளது, முன்னாள் அமைச்சர் விமர்சனம். மணமேடையில் வைத்தே ஒருவரை ஒருவர் தாக்கி சண்டை போட்டுக் கொண்ட மணமக்கள். இனி விரிவான செய்திகள். அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் தொடங்குவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி, நெல்லித்தோப்பு தொகுதி, கதிர்காமம் தொகுதி ஆகிய தொகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நிதியின் மூலம் ₹3,34,00,000 செலவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு மூலம் பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் குழாய்கள் அமைத்து 3 தொகுதிக்குட்பட்ட 1,500 வீடுகளுக்கு பாதாள கழிவுநீர் இணைப்பு கொடுப்பதற்கான பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்களான நேரு, KSP ரமேஷ், ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் முன்னிலையில் செங்கேணி அம்மாள் நகர் குண்டு சாலை தண்ணீர் டேங்க் அருகில் பூமி பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் முருகானந்தம், உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளைநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் அப்பகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். அதேபோல் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட ராதாகிருஷ்ணன் நகர் பகுதி, நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பீட்டர் நகர், குர்சுக்குப்பம் பகுதியில் நீர்ப்பாசன நிலை உட்பட பல்வேறு பணிகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. உருளையன்பேட்டை தொகுதியில் புதைவிட மின் கேபிள் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோயின்சாலை பகுதியில் உள்ள திருவள்ளுவர் வீதி, பாரதிதாசன் வீதி, சகாயமாதா பாடசாலை வீதி ஆகிய 3 தெருக்களும் புதைவிட மின் கேபிள் அமைக்கும் பணிக்காக மின்துறை மூலம் ₹49,55,000 மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்பணிகளின் மூலம் 5,000 மீட்டர் நீளம் புதைவிட மின் கேபிள் புதைக்கப்பட்டு சுமார் 150 வீடுகளுக்கும் 15 தெரு மின் விளக்குகளுக்கும் தடையில்லா மின்சாரம் வழங்க ஏதுவாக திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர்கள் கனியமுது, செந்தில்குமார், உதவி பொறியாளர்கள் கண்ணன், திருமதி ஜானகி தேவி, இளைநிலை பொறியாளர்கள் சுரேஷ், லோகநாயகி பிகோத் மற்றும் மின்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் தொகுதி மனிதநேய மக்கள் சேவைகள் பிரமுகர்களான கலியன், சிவராஜ், குணசேகரன், வேலாயுதம், ஆதி, சுந்தர், ஜெயராஜ், மணி, வாசு, ரெனோ, வினோபா, அமுதா, பழனி, செல்வம், கணேசன், விநாயகம், சேகர், முருகன், பிரகாஷ், சிவராமன், ஆம்ப்ரோஸ், ஜான்சன், விஸ்வநாதன், ராஜா, சசி, ஸ்ரீதர், ஷாம், ஹரீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் உள்ள வீடுகளில் இருந்த பாம்புகளை வனத்துறை ஊழியர்கள் லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்துச் சென்றனர்.
புதுச்சேரி ஏம்பலம் மடுகரை மெயின் ரோட்டை சேர்ந்தவர் வசந்தா. இவரது வீட்டில் அட்டை பெட்டியில் அடுக்கி வைத்திருந்த புத்தகங்களுக்குள் ஒரு சத்தம் கேட்டுள்ளது. அதனை திறந்து பார்த்தபோது அதற்குள் பாம்பு ஒன்று இருப்பதை கண்ட வசந்தா இது குறித்து வனத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் வனத்துறை ஊழியர்கள் நாகராஜ் மற்றும் கோபி வசந்தாவின் வீட்டுக்கு வந்து அட்டை பெட்டிக்குள் மறைந்திருந்த 4 அடி கொம்பேரி மூக்கன் வகையைச் சேர்ந்த பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்துச் சென்றனர். இதேபோல் கூனிச்சம்பட்டு மற்றும் திருபுவனை பகுதிகளில் வீட்டிற்குள் பாம்பு இருப்பதாக கிடைத்த தகவலின்படி சென்ற வனத்துறை ஊழியர்கள் 2 வெவ்வேறு வீடுகளில் இருந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்புகளை லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்துச் சென்றனர். அம்பேத்கருக்கு காவி சாயம் பூசி அவமதித்த இந்து மக்கள் கட்சியினரை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளுவர் தந்தை பெரியாரை தொடர்ந்து அம்பேத்கரை அவமதித்த இந்து மக்கள் கட்சியை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே புதுச்சேரி மாநில விசிகா முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று இந்து மக்கள் கட்சி மற்றும் அர்ஜுன் சம்பத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அம்பேத்கருக்கு மத சாயத்தை பூசிய இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த அர்ஜுன் சம்பத் மீது தமிழக அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் மீது புதுச்சேரி அரசும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழுவினர் ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழுவினர் ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள ஆலோசனை அரங்கத்தில் நடைபெற்றது. ஆலோசனையில் மின்துறையில் செயல்படுத்த வேண்டிய பணிகள் குறித்து முதலமைச்சர் அவர்களும் மற்றும் துறை அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த நலத்திட்ட உறுதிமொழிகளை செயல்படுத்துவது குறித்த அதிகாரிகளுடன் ஆலோசனை சட்டப்பேரவை உறுதிமொழிகள் குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், அனிபால் கென்னடி, சிவசங்கரன், ராமலிங்கம், அசோக் பாபு அவர்கள் மற்றும் சட்டப்பேரவை செயலர் தயாளன் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் மக்கள் அளித்த உறுதிமொழி பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின்துறை செயலர் அருண் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம், ஸ்ரீதர் மற்றும் மின்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் அங்கன்வாடிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சத்துணவுப் பொருட்களை மகளிர் சுய உதவிக் குழுவின் மூலமாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநரிடம் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையினர் கோரிக்கை மனுவை வழங்கினர். புதுச்சேரி சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் இயக்குநரை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையினர் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு திட்டங்கள் மகளிர் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையிலேயே புதுச்சேரி காரைக்கால் அங்கன்வாடி மையங்களுக்கும் வழங்கப்படும் சத்துணவுப் பொருட்கள் முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் வழங்கப்பட்டு வந்தனர். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் வழங்கப்பட்டு வரும் பொருட்களை தற்போது புதுச்சேரி அரசு தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்க முயற்சிப்பதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும், புதுச்சேரி அரசின் இத்தகைய நடவடிக்கையை எதிர்த்து மகளிர் சுய உதவி குழுக்களின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு, சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி சுரேஷ்குமார் அவர்களால் புதுச்சேரி அரசின் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை உத்தரவினை பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி அரசின் வேளாண் துறை அமைச்சர் நீதிமன்ற தீர்ப்பின் உத்தரவினை அவமதிக்கும் விதமாக சட்டத்திற்கு முரணாக பாசிக் நிறுவனத்தின் வழியாக தனியார் நிறுவனத்தின் மூலம் அங்கன்வாடி மையங்களுக்கு சத்துணவுப் பொருட்களை வழங்குவதை நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை வன்மையாக கண்டிக்கிறது என்றும், புதுச்சேரி அரசின் இத்தகைய செயல்பாடு நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அவமதிக்கும் செயலாகும். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அங்கன்வாடி மையங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சத்துணவுப் பொருட்களை மகளிர் சுய உதவி குழுக்களே தொடர்ச்சியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையின் சார்பாக கோரிக்கை மனுவினை இயக்குநர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர், தலைமை செயலாளர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலாளர் அனைவரிடமும் கோரிக்கை மனுவை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கௌரி, சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் இடைக்கால உத்தரவினை மதித்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அங்கன்வாடி மையங்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை சார்பாக மக்களை திரட்டி போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார். இந்நிகழ்வினை நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி ஒருங்கிணைத்தார். மகளிர் பாசறை பொருளாளர் தேவிகா திருக்குமரன், நாம் தமிழர் கட்சி விழியனூர் தொகுதி கிருஷ்ணமூர்த்தி, வீராசாமி, நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கத்தின் மாநில செயலாளர் ரமேஷ், திருபுவனை தொகுதி தலைவர் ஜெயக்குமார், LNT தொழிலாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஜெகதீசன், ராமதாசன், முருகன் உட்பட பலர் பங்கேற்றனர். வணக்கம். அப்படின்ற மாதிரி கடலை, அரிசி, அங்கே உணவு போடுறது, முட்டை உள்ளிட்ட பல பொருட்கள் வந்து. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்பு மிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, LDC, UDC பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய VCC நாகராஜ், அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப்இன்ஸ்பெக்டர், LDC, UDC முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி பணிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து கண்டமங்கலம் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் வாசன் மற்றும் விழுப்புரம் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் தமிழ் அவர்களின் தலைமையில் கண்டமங்கலம் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். இந்நிகழ்ச்சியின் போது விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட செயலாளர் சீனு, செல்வரங்கம், செல்வமணி மற்றும் கவுன்சிலர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர் உடனிருந்தார்கள்.
அதனைத் தொடர்ந்து பாக்கம் கூட்ரோட்டில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்படியே போனது போன கூடுண வந்துருப்பா, வாங்க வந்துருப்பா, நீ வந்துருப்பா வந்துருப்பா. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் கழிவுநீர் வாய்க்கால் இல்லாமல் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் சாலைகளிலே தேங்கி நிற்கின்றது. இதனால் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு கழிவு கால்வாய் புதிதாக அமைத்து தர வேண்டும் என்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் கோரிக்கை மனு அனுப்பினர். இதனையடுத்து அப்பகுதியில் யூ வடிவ கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் பொதுப்பணித்துறையின் மூலம் 2,584,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற் பொறியாளர் சுந்தர்ராஜு, உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். ஜனநாயக நாட்டில் குளத்தில் உள்ள அழுக்கை தின்னும் மீன்களாக இந்த குடும்ப ஆட்சி உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் விமர்சனம். தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் பால் விலை உயர்வு, சட்டம் சீர்கேடு ஆகியவற்றை கண்டித்து உயர்த்தப்பட்ட கண்டனங்களையும் திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. கடலூரில் அதிமுக வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ரெட்டிச்சாவடி பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார். அப்பொழுது பேசிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விஞ்ஞான திருடன் என்றும், முதல்வரின் புதல்வருக்கு மந்திரி பதவி தேவையா என முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு திரை மறைவு அரசு நடந்து வருவதாகவும், எல்லா அமைச்சரும் கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்பதாகவும், கார்ப்பரேட் ஆட்சி நடப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விஜய் திரைப்படம் வாரிசு வெளியாகுமா என தெரியவில்லை. திரைத்துறையை பார்த்து கொண்டிருக்கும் நீ, உனக்கு எதற்கு மந்திரி ஆசை என கேட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பதவி ஏற்றது குறித்து கேள்விக்கு, ஜனநாயக நாட்டில் குளத்தில் உள்ள அழுக்கை தின்னும் மீன்களைப் போல குடும்ப அரசியல் உள்ளது என கூறியது போல அதே சூழல்தான் உள்ளது என்று அவர் விமர்சித்தார். ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திமுக அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தி கலந்து கொண்டனர். உதயநிதி ஸ்டாலின் உண்டானோ அதுக்கு குடும்ப அரசியலுக்கு முத்திரை இடப்பட வேண்டிய ஆட்சி, குடும்ப அரசியலை ஒழிச்சு கட்ட வேண்டிய ஆட்சி. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்றதை ஒட்டி மரக்காணத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தமிழக அமைச்சரவையில் இன்று உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் மற்றும் கூனிமேடு ஊராட்சியில் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய சேர்மன் தயாளன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், பேரூராட்சி கவுன்சிலர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் உத்தரவின் பேரில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர்கள், வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன், தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இதில் ஆளும் திமுகவிற்கு எதிராக பல்வேறு வகையான கோரிக்கைகளை வலியுறுத்தி வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட ஒன்றிய கிளை சார்பாக பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிவில் கண்டமங்கலம் கிளை செயலாளர் வேலு நன்றி உரை கூறினார். தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க வயலில், அவங்க ஃபேனு மிக்சி கிரைண்டரு ஏதாவது அவங்களுக்கு உதவியா இருக்கு. நிறுத்தின ஆட்சி திமுக மனமேடையில் வைத்து ஒருவரை ஒருவர் தாக்கி சண்டை போட்டுக்கொண்ட மணமக்கள். புதுடெல்லி மணமேடையில் வைத்து சில அற்ப விஷயங்களுக்கு சண்டையிட்டு திருமணத்தை கெடுத்து கொண்ட மணமக்கள் வீடியோ ஒன்று வைரலாகி உள்ளது. மணமகன் மணமகளுக்கு வலுக்கட்டாயமாக இனிப்பு ஊட்ட முயன்றதால் தகராறு தொடங்கியதாக வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணமகன் வலுக்கட்டாயமாக ஊட்டியது மணமகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அவர் மணமகனை அறைந்தார். விரைவில் அது சண்டையாக மாறியது. விருந்தினர்கள் தலையிட்டு அதை நிறுத்த முடியவில்லை. இந்த வேடிக்கையான வீடியோ டிசம்பர் 12 அன்று ட்விட்டர் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளது. இந்த வீடியோ 57,000 மேற்பட்டோர் பார்வைகளை பெற்றுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான மான்டஸ் புயல் அரபிக்கடல் பகுதிக்கு சென்றது. ஆனால் தமிழகத்தில் மழை நீடித்தபடி உள்ளது. இந்த புயலால் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி அணையில் இருந்து தென்பெண்ணையில் உபரிநீர் திறந்து விடப்பட்டதால் சாத்தனூர் அணை முழு கொள்ளளவு எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 6,000 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களாக தண்ணீர் தெளிந்த நிலையில் சென்றது. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் செந்நிறத்தில் தண்ணீர் அதிக அளவில் இருகரையும் தொட்டு செல்கிறது. இந்த நிலையில் பாகூரில் கடந்த சில நாட்களாகவே விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஒரே நாளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் பாகூர் பகுதி 21 ஏரிகளில் பாகூர் உட்பட 18 ஏரிகள் நிரம்பியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் சித்தேரி கொமந்தான்மேடு தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. சித்தேரி கொமந்தான்மேடு தடுப்பணை வழியாக யாரும் செல்லாத வகையில் போலீசார் பேரிகார்டு வைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மீன் பிடித்தவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் உள்ள வீடுகளில் இருந்த பாம்புகளை வனத்துறை ஊழியர்கள் லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்துச் சென்றனர். அம்பேத்கரை காவிசாயம் பூசி அவமதித்த இந்து மக்கள் கட்சியினரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம். ஜனநாயக நாட்டில் குளத்தில் உள்ள அழுக்கை தின்னும் மீன்களாக இந்த குடும்ப ஆட்சி உள்ளது. முன்னாள் அமைச்சர் விமர்சனம். மணமேடையில் வைத்தே ஒருவரை ஒருவர் தாக்கி சண்டை போட்டுக்கொண்ட மணமக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.